இங்க வாங்க. எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னது பிடிச்சிருக்கா? யார் நீங்க? இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ரோட்ல நின்னு பேசுறதெல்லாம் பிடிக்காது. ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. வேற எங்க உங்களை தனியா பார்க்க முடியலங்க. தயவு செஞ்சு பருப்பிடுங்க. இங்க ஆளுங்க பார்க்க போறாங்க. கரத்தோட பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கிருக்கீங்க. எத்தனை பேர் வந்தாலும் ஒரே டைம்ல அடிப்புங்க. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணியை ஃபாலோ பண்ணுவ? யாரா நீ? அவ்வளவு துடிச்சலாம் உனக்கு? டேய், இவனை கொஞ்சம் கவனிங்கடா. தம்பி கூப்பிடுறான். அண்ணா, அண்ணி கிட்ட எவனோ ஒருத்தன் தேவையில்லாம பேசிட்டு வந்தாண்ணா. இருந்தாலும் பசங்க அவனை கவனிச்சுட்டு இருக்காங்க. எங்கடா அந்த மூஞ்சி இருக்கு? நம்ம பீச் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல. இந்தியன் ஹாஸ்பிட்டல்? ஆமா சார். ஒரு ஆளுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. நான் சொல்ற அட்ரஸ்க்கு உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. அட்ரஸ் சொல்லுங்க சார். பகல்ல இவ்வளவு பேர் முன்னாடி ஒருத்தர போட்டு அடிக்கிறாங்களே, அத வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அநியாயமா தெரியல சார். அநியாயத்தை கண்டு குதிச்சால நீ என்ன அண்ணியனா? அவங்க எல்லாம் ரவுடி அசோகோட ஆளுங்க. போய் வேலைய பாரியா. போயா போங்கறேன். இந்த ராஸ்கல் தானே நான் சொன்னது. அச்சோ, எவ்வளவு ரத்தம் போயிருச்சு பாரு. டேய், செத்துருவான் போல இருக்கேடா. உயிருக்கு மரியாதை கொடுங்கடா. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாது. ஒருத்தர் இவ்வளவு பேரடா போட்டு அடிப்பீங்க, பாவண்ணாவே. டாக்டர், பையன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். நம்ம பசங்க போட்டு அடிச்சிட்டானுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட நல்லா பண்ணுங்க. செலவை நான் ஏத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் டாக்டர். இவன் டிஸ்சார்ஜ் ஆகும் போது இவனுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்றேன். சரிங்க சார். மேடம், நீங்க எதுவும் வாங்க போறது இல்ல. யாருக்கா வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பாருங்க, இதான் லேட்டஸ்டா வந்திருக்கு. வேற புது ஐட்டம் எதுவும் இல்லையா? இங்க இருக்க எல்லா ஐட்டமும் எடுத்து காமிச்சாச்சு மேடம். உள்ள வேற ஏதாவது ஸ்டாக் இருந்தா காட்டுங்களேன். ஓகே. என்ன சார் இது? உள்ள நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. எந்த பொண்ணும் எதுவும் வாங்குற மாதிரி தெரியல. உள்ள வந்த பொண்ணுங்களும் வெளிய போற மாதிரி தெரியல. நீங்க என்னடா அண்ணா, கேஷ் கவுண்டர்ல உட்காந்துட்டு வாக்மேன் கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் என் பையன் கண்ணனுக்காக தான் வெயிட்டிங். அவனை பார்க்கறதுக்காகவும் அவன் கொடுக்கற பியூட்டி டிப்ஸ்க்காகவும் தான் காத்துட்டு இருக்காங்க. சிட்டியில இருக்கிற பெரும்பாலான பொண்ணுங்க என் பையன் கொடுக்கற அழகு குறிப்புல தான் அழகா இருக்காங்க. அவன் மட்டும் கடைக்குள்ள காலை வச்சா கேஷ் கவுண்டர்ல இருக்கிற கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடும். இப்ப கூட யாருக்காவது டிப்ஸ் கொடுத்துட்டு இருப்பான். இதோ இப்ப வந்துருவான். ஹலோ கண்ணா. ஹாய் கண்ணா. ஹலோ. ஏன் கண்ணா இவ்வளவு லேட்டு? உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் வந்துட்டேன்ல. ஒவ்வொருத்தரோட பார்வையில இருக்கு. ஆனா நாமளும் நம்மளை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். இப்ப நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்க. இப்படி ரவுண்ட் கோடு போட்ட சுடிதார் போட்டா பேரல்ல துணி சுத்துற மாதிரி இருக்காது. உங்களை மாதிரி உள்ளவங்க ஸ்ட்ரைட் லைன் தான் போடணும். அப்பதான் கொஞ்சம் ஹைட்டா தெரியும். இப்ப உங்க முகம் நல்ல கோழி முட்டை மாதிரி சின்னதா இருக்கு. ஆனா உங்க காதுல நான் ஊஞ்சல் ஆடலாம் போல இருக்கு. அவ்வளவு பெரிய வளையம் போட்டிருக்கீங்க. இப்ப நீங்க சின்னதா உங்க காதுக்கு ஏத்த மாதிரி வளையம் போடணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க, உங்களுக்கு ஏத்த சின்ன வளையம் கிடைக்கும். கூட்டு போங்க. ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. இட்ஸ் ஓகே. ஏமா பொண்ணு இங்க வா. எஸ் சார். இந்த புக்ல எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு, கொஞ்சம் தமிழ்ல படிச்சு புரிய வையன். சாரி சார். ஹலோ ஹலோ ஹலோ. வாடா வா வா. இங்க பாரு, இதுல இருக்கிற ஃபிகர் கூட உன்ன மாதிரியே இருக்கு. கொஞ்சம் சொல்லுமா? சொல்லுடா. கொஞ்சம் டீசன்டா பிஹேவ் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன கேக்குறீங்க? இந்த பொண்ணு கிட்ட இன்டீசன்டா பிஹேவ் பண்ணிட்டேன். நீ யாரா? சார் 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 சார், என்ன சார் இது? பேசிட்டு இருக்கும்போதே அடிச்சிட்டீங்க. என்னடா
என்னது கை நீட்டி அடிக்கிற பார்த்து சும்மா இருக்க? அடடா அப்பா, உணர்ச்சி வசப்படாதீங்க. கஸ்டமரா வந்திருக்காங்க, ஏதோ சந்தேகம் கேட்கறாங்க. நீங்க போங்கப்பா, கேஷ் கவுண்டர் அடிச்சு பீஸ் பீஸ் ஆகிடுவேன். அப்பா நீங்க போங்கப்பா, கேஷ் கவுண்டர் போய் கவனிங்க. போங்கப்பா. ரவுடி எலிமெண்ட்ஸ். சொல்லுங்க சார், நானும் உங்களை ரொம்ப நேரமா பாத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஹெல்ப் பண்றேன் சார். போட்டாங்க, நீயும் வேண்டாம், உங்க ஹெல்ப் வேண்டாம். போடு, பிரிச்சு படத்தை பாரு. பொருள் நீங்க சேஸ் பண்றத பார்த்தா எனக்கு பேரலலா இன்னொருத்தியே கொண்டு வந்துறீங்க போல இருக்கு. ஆஹா, அப்படி அவஞ்சா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படியே இருங்க, கவனிச்சுக்கறேன். இந்த கண்ணா ஹாலிக்ஸ் குடி. இந்தாங்க உங்களுக்கு டீ. ஏண்டி கவனிக்கிறேன்னு சொல்லி கண்ணத்துல அர வாங்கினவங்க டீயும், தெம்பா இருக்கிறவனுக்கு ஹார்லிக்ஸுமா? பின்ன அடிபட்டவருக்கு டீ, அடிச்சிட்டு வந்தவனுக்கு ஹார்லிக்ஸ். அடிச்சிட்டு வந்திருக்கானா? ஆமா, நீங்க வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு இவன் வந்திருக்கான். அவங்க அப்பாவை அடிச்சவனே சும்மாவா விட்டுருப்பான்? அடிச்சு தோச்சிருக்க மாட்டா என் புள்ள. அடிச்சியா? அடிச்சியா? எப்படி அடிச்ச? எப்படி அடிச்ச சொல்றேன். கொண்டா டே கண்ணா, உன் மனசுல எப்பதான் கல்யாணம் பண்ற ஐடியா வரும் சொல்லு. அப்பாவும் பிள்ளையும் காலையில கடைக்கு கிளம்பி போய் ராத்திரிதான் வீட்டுக்கு வரீங்க. நான் தனியா எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே டிவி பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது? நீயே சொல்லு. அம்மா, மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்க வேண்டாமா? உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கற? என்கிட்ட சொல்லுடா, நான் பாக்குறேன். அம்மா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவளை பார்த்த உடனே மனசுக்குள்ள மத்தாப்பு சிதறணும். அவதான் எனக்குன்னு தோணணும்.